ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் மக்களே. இன்றைக்கி ஒரு சூப்பரான நைட்டு. டைம் பார்த்தீங்கன்னா எஸ் 10:40. எங்கே இருக்கோன்னா தூங்கா நகரம். தூங்கா நகரத்தில் 10:40 என்ன பண்ண போகிறோம்? தூங்காமல் இருக்க போகிறோம். நமக்கு நெக்ஸ்ட் ஜேர்னி பார்த்திங்கன்னா நம்ம மதுரை ஜங்ஷன்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அதுக்குள்ளே ஒரு ரெண்டு பிளான் வச்சுருக்கேன். லாஸ்ட் டைம் நம்ம நைட்டு மதுரை வந்தப்போ ஒரு பிளாக் பண்ணியிருந்தோம், அதை விட இந்த டைம் டபுளாக பயங்கரமாக பண்ண போகிறோம். மதுரை நம்ம தூங்கா நகரம். தூங்கா நகரத்துக்கு பேர் போனது மாட்டுத்தாவணி ஆரப்பாளையம். அந்த ரெண்டு பஸ் ஸ்டாண்டையும் செமையாக பிளாக் பண்ண போகிறோங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆரப்பாளையம் போயிட்டு இந்த டைமிங்க்கு 10:30 ஒரு 11:30 வரைக்கும் என்னென்ன பஸ்ஸஸ் எல்லாம் இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். அண்ட் முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா ஆரப்பாளையத்துக்கும் மாட்டுத்தாவணிக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ்னால், இங்கே பெரியார், நம்ம பெரியார் ரயில்வே ஸ்டேஷன் வந்து பெரியார்கிட்ட இருக்குங்க. இங்கேருந்து ஆரப்பாளையம் தான் பக்கம், மாட்டுத்தாவணி ரொம்ப தூரம். மாட்டுத்தாவணி ஒரு 6 கிலோமீட்டர், ஆரப்பாளையம் ஒரு 3 கிலோமீட்டர். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஆரப்பாளையம் போய் கவர் பண்ணிட்டு அப்புறம் மாட்டுத்தாவணி போய்க்கலாம். அப்புறம் வந்து அந்த ரோஸ் மில்க், மதுரையில் 24 மணி நேரம் கிடைக்கக்கூடிய ரோஸ் மில்க் பாதாம் பாலை வந்து ட்ரை பண்ணலான்னு பிளானில் இருக்குது. அந்த லொக்கேஷன் கேட்டு நம்ம பார்ப்போம். வந்து ஃபஸ்ட்டு ஆரப்பாளையம் போயிடலாங்களா? மூஞ்சி பார்த்தாவே தெரியும் செம ஃப்ரெஷ்ஷாக இருக்கேங்க. லாஸ்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க, நம்ம போடியிலேருந்து மதுரை வந்திருப்போம். அந்த வண்டியில் ஒரே ஒரு குறை சென்னை சென்ட்ரல் வரைக்கும் கவர் பண்ணலான்ட்டு தான் இப்போ வந்து நம்ம ஆரப்பாளையம் போகலாங்க. அண்ட் மதுரை மக்களே, நெக்ஸ்ட் டைம் சொல்லுங்கள் இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள், மதுரையில் நைட்டில் எங்கெங்கே வைப்பு பயங்கரமாக இருக்குன்ட்டு. இப்போ வந்து நான் ரெண்டு பஸ் வந்துச்சுங்க, ரெண்டுமே மாட்டுத்தாவணி மாட்டுத்தாவணின்ட்டாங்க. உனக்கு நெக்ஸ்ட்டு எந்த பஸ் வருதோ மாட்டுத்தாவணினா மாட்டுத்தாவணி போயிட்டு அங்கே ஒரு வைப் பண்ணிட்டு இப்போ வந்து பயங்கரமாக சவுத்துக்கு நிறையா வண்டிகள் போவான். ஸோ அதை போய் ஒரு கவர் பண்ணி நம்ம பஸ் பிளானிங் பண்ணிட்டு அப்புறம் அங்கேருந்து ஆரப்பாளையம் போய்க்கலாங்க. அப்புறம் ஆரப்பாளையத்துலேருந்து மறுபடியும் நம்ம ஸ்டேஷன் வந்துக்கலாம். மக்களே, ஃபைனலாக பெரியாரே வந்தாச்சுங்க. பார்க்கலாம், இங்கேருந்து மாட்டுத்தாவணி இல்லை ஆரப்பாளையம் ரெண்டத்தில் எந்த பஸ் கிடச்சாலும் போயிடலாங்க. எஸ் ஃபைனலாக மாட்டுத்தாவணி போகிற வண்டியில் ஏறியாச்சுங்க. அங்கே ஏதோ பஸ் போகுது, எந்த பஸ்ஸு? தெரிலங்க, திருமங்கலம் நினைக்கிறேன். எஸ், மறுபடியும் ரயில்வே ஸ்டேஷனே வந்தாங்க. இங்கிருந்து தான் நடந்து போனேன் ஆக்சுவலி. மக்களே, பெரியார்லேருந்து மாட்டுத்தாவணிக்கு 17 ரூபா வாங்க. அதாவது இது நார்மல் ஃபேராக இல்லை ஸ்பெஷல் ஃபேரான்னு எனக்கு தெரியல. லாஸ்ட் டைம் நானும் மதனாவெல்லாம் வரும்போது நமக்கு மாட்டுத்தாவணிலேருந்து பெரியார் வரைக்கும் ஒரு 24 அவ்வளோ சார்ஜ் பண்ணாங்க. எனக்கு தெரியல, மதுரை மக்களே சொல்லுங்கள், இதுதான் நார்மல் ஃபேரா இல்லை இதுவே எக்ஸ்ட்ரா ஃபேரா? ஆனால் பிரிட்ஜெல்லாம் பயங்கரமாக இருக்குங்க மதுரையில், எல்லாம் ஒரு வித்தியாச வித்தியாசமாக இருக்குது. அப்போ பஸ்ஸு உள்ளே போகுதா இல்லை வெளியவே நிற்குதான்? எல்லாம் ஜொலி ஜொலிக்குதுங்க மாலை கடையெல்லாம். அன்னைக்கு வரும்போது கூட கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு மாலை கடையெல்லாம். எஸ் மாட்டுத்தாவணி வந்தாச்சு, வாங்க இப்படி இறங்கிடுவோம். எஸ் ஒரு 10 நிமிஷத்தில் மாட்டுத்தாவணி வந்தாச்சுங்க. என்ன சர்ப்ரைஸ்னா, லாஸ்ட் டைம் ஒரு 3 மணிக்கு நம்ம வந்து வாக் பண்ணிட்ருந்தோம், இப்போ 11 மணிங்க. பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. அதுக்கு முன்னாடி நாங்கள் உள்ளே வரும்போது ஒரு பயங்கரமான சர்ப்ரைஸு, பின்னாடி நிற்கிறது ஃபுல்லாமே கோயம்புத்தூர் வண்டிங்க. நாங்கள் காட்டுறேன் மக்களே, ஒரே ஒரு சர்ப்ரைஸ் என்னென்னா, காலையில் நீங்கள் 3 வீடியோ பார்த்துருப்பீங்க, அதாவது 2 வீடியோக்கு முன்னாடி இதே வண்டி எடுத்திருந்தேங்க. இந்த வண்டி தூத்துக்குடி போயிட்டு அங்கேருந்து வந்துருச்சுங்க. இவன் மணி மறுபடியும் காலையில் எப்பயும் போல 7 நாளுக்கு எடுப்பான். ஆனால் இந்த சர்வீஸ் வந்து எல்லாம் காந்திபுரம் ஆப்ரேட் பண்ணுறாங்க. அதான் இப்போ நம்ம இந்த வண்டி இருக்கலைங்க, 3 வண்டியும் காந்திபுரம் ஆப்ரேட் பண்ணுவாங்க. அண்ட் இன்னைக்கு நம்ம தெளிவாக 1st ரேக்லேருந்து 8th ரேக் வரைக்கும் எந்தெந்த பஸ்ஸு எப்படி ஆப்ரேட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். 11 மணிக்கு தூங்கா நகரம் மதுரையில் மாட்டுத்தாவணி எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் வாங்க.
மக்களே, இங்கே வந்தோடனே சென்னையா போகிறோம் சென்னையா போகிறோங்க. அவரோட மக்களே, வாட் அ சர்ப்ரைஸ். இங்கே பார்த்தீங்களா, புதுசாக லான்ச் பண்ணண பிஎஸ் சிக்ஸுங்க. எஸ்சிடிசி இதை தான் எதிர்பார்த்துட்டு வந்தேன், இருக்குமான்ட்டு. எங்கே போகுதுண்ணா என்எஸ்எஸ்? எங்கே எங்கே போகுது? மல்லிகை ரதம்ங்க. சென்னை வேண்டிதாங்க, வியா திருச்சி விழுப்புரம்ங்க. இது பிரகாஷ் பில்டுங்க, பிரகாஷ் வேகா பிஎஸ் சிக்ஸ், அசோக் லேண்ட், அசோக் லேலேண்டில் பிரகாஷ் வேகாங்க. ஏய், மதுரையிலேருந்து எத்தனை வண்டிங்க விட்டுருக்கீங்க பிஎஸ் சிக்ஸு? இன்னொரு வண்டி வராமல் பாருங்க, அந்த வண்டியை காட்டுறாருங்க. இந்த வண்டி போச்சுன்னா அந்த வண்டி வந்துடும். டுரண்டோ ரைடர், சே, சென்னைக்கு பேர் பார்த்தீங்களா டுரண்டோ ரைடர். நம்ம ஆள் வராரு பார்த்தீங்களா, பிஎஸ் சிக்ஸ். சென்னை சென்னை சென்னை, எல்லாருமே சென்னை தாங்க. இது வந்து வேலூர் போகிறதுங்க, திருவண்ணாமலை போய் வேலூர். அதாவது நாகர்கோயிலேருந்து வந்து திருவண்ணாமலை போய் வேலூர் போகுதுங்க. வானவில், மார்த்தாண்டம் டு வானவில், வானவில். திருநெல்வேலியிலேருந்து சென்னைங்க, வசந்தம் பிரீமியம் சர்வீஸுங்க. நான் ஏசி சீட் இருக்கம் ஸ்லீப்பர். சார், இவன் எடுத்துட்டாங்கன்னா நம்ம அடுத்த வண்டி இவன் பார்த்தலாம். பார்த்தா எடுத்துட்டாங்க, எடுத்துட்டாங்க. ஆ, என்ன கர்வ் கர்வ் திரும்புகிறாரு. சஸ்பென்சர் பாருங்கள், ஃப்ரெண்ட்லேயும் வச்சுருக்காங்க, பேக்லேயும் வச்சுருக்காங்க மக்களே. இப்போ டேர்ன் பண்ணி கிளம்ப பாருங்க. இந்த மாதிரி சஸ்பென்சர் இங்கே பாரு, அண்டர்டேக்கன் பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, எம்டியு 403ங்க. அடுத்த வண்டி பாருங்கள். சென்னைக்குன்னே டெடிக்கேட்டடாக பயங்கரமாக நிறைய பஸ்ஸு சுட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஒரு வண்டி வந்தோன்னே ஒரு வண்டி போகுதுங்க. நாங்கள் அப்படியே நம்ம அடுத்த ரேக்கை போகலாம், இதுவே பார்த்துட்டு இருந்தால் பேசிகிட்டு இருக்க வேண்டியது தான். இங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் புதுக்கோட்டை, தஞ்சாவூருங்க. புதுக்கோட்டை, சிவகங்கை. இது பார்த்தீங்கன்னா மதுரையிலேருந்து தொண்டி போகுதுங்க, சாரி சிவகங்கை. ஆனால் தொண்டி ஸ்டிக்கரிங் போட்டிருக்கு. ஆனால் அப்படியே அந்த திருச்சி, அதுக்கு அடுத்து வந்தோம்னா பரமக்குடி வண்டியெல்லாம் நிற்குதுங்க. பரமக்குடி, ராமேஸ்வரம். அண்ட் மக்களே, அப்படியே இந்த சிக்ஸ்த் ரேக் வந்தோம்னா நம்ம தென்காசி, செங்கோட்டை, அந்த மாதிரி ராஜபாளையம், அதுக்கெல்லாம் இருக்குங்க. கொல்லம், கொல்லம்கெல்லாம் இருக்குது பாருங்கள். கொல்லம் போகுது அந்த வண்டி. மக்களே, இந்த செவன்த் ரேக்கில் பார்த்தீங்கன்னா இந்த சங்கரன் கோயில், அரும்புக்கோட்டை, தூத்துக்குடி, திருச்செந்தூர்லாம் நிற்குங்க. இங்கே நிற்கிறது திருச்செந்தூர் வண்டி தான், அது தூத்துக்குடி வண்டிங்க. அண்ட் கடைசி வந்து அங்கே போய் சொல்லாங்க, கடைசி ரேக் வேறு எது இல்லைங்க, நாகர்கோயில், மார்த்தாண்டம், அந்தந்த ஏரியா, கன்னியாகுமரி, கோவில்பட்டி, பாபநாசம், வள்ளியூர், விருதுநகர். இங்கே பார்த்தீங்களா ஒரு தூத்துக்குடி. இங்கே வந்து திருநெல்வேலி ஏசிங்க, 1-1 தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இது கோவில்பட்டிங்க, மதுரை கோவில்பட்டி. எந்த பஸ் பார்த்தீங்கன்னா சிவகாசி போகுதுங்க. எங்கன்னா திருமங்கலம், விருதுநகர், அந்த வழியாக போகுதுங்க. கள்ளிக்குடின்னு ஏதோ ஊர் இருக்கும் போல் இருக்குங்க, எனக்கு தெரில. பிஎஸ் சிக்ஸு, விருதுநகர் டிப்போ, டிஎன்எஸ்சிசி மதுரை, TN67N1530ங்க. வண்டி நோட் பண்ணிக்கோங்க, மணி எவ்வளோ, 11:20 சிவகாசி வண்டியெல்லாம் இருக்குங்க. பட் எனக்கு அந்த டைம் 3 மணிக்கு வந்த வைப் வரமாட்டேதுங்க, ஏன் தெரில. ஒருவேளை சோலோவாக வந்தனாலேயே தெரில. இங்கே பாருங்கள், திருச்செந்தூர் வண்டி. நம்ம அண்ணா கரெக்டாக வீடியோ எடுத்துருக்கோம், டேனாக நடிக்கிறார் ஜம்முன்னு.
பழனி திருச்செந்தூர் பழனிக்காரனே அப்படிதான்ப்பா. வேறு என்ன வண்டி இருக்கா அங்கே பாருங்கள், செங்கோட்டை. எந்த ஊர்? ஏர்வாடி செங்கோட்டைங்க சார். இந்த வண்டியெல்லாம் ஒரு நாள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. ஆக்சுவலி கம்பம்லேருந்து செங்கோட்டைங்க, கம்பம்லேருந்து வந்திருக்கு இப்போ செங்கோட்டை. இன்னும் எத்தனை மணிக்கு போவான் தெரில. சரி, கடையெல்லாம் பயங்கரமாக இருக்குங்க. பரமக்குடி செமையாக இருக்குது பார்த்தீங்களா, இதை பார்க்குறக்கு. இதுக்கு மேலே என்ன எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுன்னு தெரியல. நம்ம வேணால் நீ நெக்ஸ்ட் ஆரப்பாளையம் போயிடலாங்க. மணி வந்து ஹாஃப் அன் அவர் ஆச்சுங்க. அப்போ ஆரப்பாளையம் போய் அங்கே ஒரு தனியை வெயிட் பண்ணலாம். அப்போ இப்போ வந்து நமக்கு எங்கே போகணும், ஆரப்பாளையம் போகணுமா? இப்போ தான் இந்த திருச்செந்தூர் வண்டி கிளம்புறாங்க. சரி, தூத்துக்குடி வண்டி மோஸ்ட்லி என்னோடய ரொம்ப ஃபேவரட்டுங்க. ஏன்னா அந்த நான் தூத்துக்குடியிலேருந்து கவர் பண்ணியிருக்கேன். எஸ், திருச்செந்தூர் வண்டி கிளம்பிட்டாங்க. சரி, திருச்செந்தூர்னே அது எனக்கு தூத்துக்குடியே வரமாட்டேதுங்க. கிளம்பிடுச்சு மக்களை. இங்கே வந்து ஒரு சிவகாசி வண்டி மக்களை, முக்கால்வாசி மாட்டு தவணை வர பஸ் எல்லாமே காந்தி வரும் போகுதுங்க. இது வந்து சிவகாசி மதுரை கோவைங்க. இந்த வண்டி ஆரப்பாளையம் போகிறாங்க. பின்னாடி வந்து தேவக்கோட்டைங்க, இவனும் காந்தி வரம் போகிறான். பரவாயில்லைங்க, நம்ம இப்போ மாட்டு தவணை வந்தாவே நமக்கு பஸ் இருக்குது. எங்கே காந்திபுரத்துக்கு பஸ் இருக்குது டைரெக்டாக. பஸ் எல்லாமே ஃபுல்லாக தாங்க வந்துட்டுருக்காங்க. இன்றைக்கி என்ன தான் வீக் டே வந்தோம், இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா வெனஸ்டே. சரி, டியூஸ்டே இன்னும் ஒரு ஹாஃப் அன் அவரில் வெனஸ்டே வந்துடும். பட் எல்லா வண்டியும் காந்திபுரம் போகிறாங்க. பார்ப்போம் நம்ம தற்போது எங்கே போகிறோம்னா. மறந்து போச்சு, ஆரப்பாளையம் அந்த வண்டி கூப்பிட்ருக்காங்க, அதில் போயிடலாம். பதினொன்று முப்பதுக்கு ஆரப்பாளையம் போக போகிறோம், பார்ப்போம். எஸ் மக்களே, காமன் நேரத்தில் கால் மணி நேரத்தில் ஆரப்பாளையம் வந்தாச்சுங்க. பாப்பா நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன், இங்கே எவ்வளோ பஸ்ஸஸ் இருக்குன்ட்டு. அப்பா பயங்கரமாக பஸ்ஸஸ் நிற்கிறாங்க. ஆம்னி பஸ்ஸஸும் நிறையா நிற்கிது. பொள்ளாச்சி நம்மளே இறங்குவோம். எஸ் ஆரப்பாளையம் வந்தாச்சுங்க. பார்ப்போம், இந்த சைடு ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்குது, அந்த சைடு ஒன்று இருக்குங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ராஜபாளையம் கும்ளி. ஆக்சுவலி நம்மளோட ட்ரிப்பு பார்த்திங்கன்னா கும்ளியிலேருந்து மேட்டுப்பாளையம் வர மாதிரி தான் பிளான் நாளைக்கு காலையில். பட்டு பிளானாக சொதப்பி இப்போ மதுரையில் இருக்கோங்க. காந்திபுரம், பழனி, பொள்ளாச்சி, கோயம்புத்தூர். இங்கே வந்து ஒரு திருப்பூர், திருச்செந்தூருங்க. இங்கே ஒரு கோயம்புத்தூர் வண்டி இருக்குது, ஈரோடு வண்டி நிற்கிதுங்க. கோயம்புத்தூருக்கு தாங்க இங்கே ஒரு வண்டி இருக்கா, காந்திபுரம். இது வந்து பழனி வழியாக போய், பழனி பொள்ளாச்சி உக்கடம் போய் காந்திபுரம் போகுதுங்க. இது ஈரோடு, இது திண்டுக்கல் 1-1. அண்ட் பழனிக்கு இங்கே எஸ்ஆர்கே, இது வந்து ஒரு ப்ரைவேட் பஸ்ஸு. அவங்க இன்னத்துக்கு ஆப்ரேட் பண்ணுறாங்க. கரெக்டாக மணி 12 போகுதுங்க. வாங்க அப்படியே ஏதாச்சும் வேறு லெவல் பஸ் சிக்கிறீங்களா இருக்கான்னு பார்ப்போம். இங்கே பார்த்தீங்களா மக்களே, இப்போ ரீசண்டாக லான்ச் பண்ண பஸ்ஸை பார்த்தாச்சுங்க, சேரன் எக்ஸ்பிரஸ். அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுப்போமா. அண்ட் இங்கே பழனி, மதுரை, திருநெல்வேலி, நாகர்கோவில், கோயம்புத்தூர், சூலூர். ஏகப்பட்ட கோயம்புத்தூர் இருக்குங்க. இங்கே ஒரு கோயம்புத்தூர் வண்டிங்க. மதுரை, திண்டுக்கல். திண்டுக்கல் போகுதுங்களா? திண்டுக்கல் போய் கோயம்புத்தூர் போகுதுங்க. இல்லை இல்லை, திண்டுக்கல் புறவழிச்சாலை தாங்க. சேலம், சேலத்துக்கு பஸ்ஸஸ் இருக்குங்க. மோஸ்ட்லி இங்கே மாட்டுத்தாவணி ஆகட்டும், ஆரப்பாளையம் ஆகட்டும், 24 ஹவர்ஸ் எல்லா ஊருக்கும் பஸ் இருக்குங்க.
அட்லீஸ்ட் ஹாஃப் அன் ஹவருக்கு ஒன்ஸ் தான் எல்லா ஊருக்கும் பஸ் இருக்குங்க. சேலம் திண்டுக்கல் கோயம்புத்தூர். எனக்கு ரொம்ப நாளாக ஆசைங்க மதுரை வந்தால் பரோட்டா சாப்பிட்டு ஆகணும்னு. ஆனால் நான் வர டைம் பார்த்தீங்கன்னா 12 மணி 3 மணிக்கு எதுவுமே பரோட்டா கிடைக்க மாட்டேங்குது. இப்போ வந்துட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம், வெளியே கிடச்சிச்சின்னா நம்மளுக்குங்க பரோட்டா சாப்பிடாமல் போகிறதில்ல. கரூர் ராமேஸ்வரம்ங்க முன்பதிவு. எல்லாம் ஜெட்டு வேகத்தில் போகிறாங்க ஜம்முன்னு. கரூர் மதுரை ராமேஸ்வரம். மக்களே, இந்த வண்டி வந்து கம்பல்சரி நம்ம ட்ரை பண்ணி ஆகணும். ஏன்னா அந்தியூர்லேருந்து நாகர்கோயிலுக்கு வந்து எவ்வளோ பெரிய தூரம் தெரியுங்களாங்க, கிட்டத்தட்ட 560 கிலோமீட்டருங்க. இந்த வண்டி ஒரு நாள் ட்ரை பண்ணலாங்க. நாகர்கோயில் எடுத்து அந்தியூர், சாரி ஈரோடு வந்துட்டு ஈரோட்லேருந்து அந்தியூர் போகுதுங்க. மதுரை உசிலம்பட்டி. அட மக்களை, இந்த வண்டிங்க கோயம்புத்தூர் தூத்துக்குடிங்க. இப்போ ரீசெண்டாக ஸ்டிக்கர் பண்ணாங்க. பயங்கரமாக இருக்குல்லங்க. அண்ட் இது வந்து சிவகாசி வண்டிங்க, கோயம்புத்தூர் சிவகாசி. மக்களே, டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 12 மணிங்க. இங்கே பெங்களூருக்கு வண்டி இருக்குது, பின்னாடி நம்ம கோயம்புத்தூருக்கு வண்டி இருக்குங்க. அண்ட் அப்படியே சொல்ல பார்த்தீங்களா, மாட்டுத்தாவணியிலேருந்து ஆலப்பாளையத்துக்கு 19 ரூபா சார்ஜ் பண்ணாங்க. அதுவும் அந்த டீலக்ஸ் பஸ்ஸில் தான். இந்த பஸ்ஸில் பார்ப்போம். இப்போ ஆரப்பாளையத்துலேருந்து பெரியார் போக போகிறாங்க. ஆரப்பாளையத்துலேருந்து பெரியாருக்கு 15 ரூபாங்க. நான் டோட்டலாக பெரியார் ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு எத்தனை டிக்கெட் எடுத்தோன்னு காட்டுறேங்க. டைம் பார்த்திங்கன்னா 12:15 ஆச்சுங்க. சும்மா மஜா பண்ணிகிட்ருக்கேன். அதான் தூங்க நடம் சீரீஸ்னே சொல்லாங்க. சும்மா இருந்தால் என்னென்ன பண்ண தோணுது பார்த்தீங்களா மக்களே. ஆரப்பாளையம் சியூ லேட்டர். கூடி சீக்கிரத்துலாம் பார்ப்போம். அடா, இங்கே பரோட்டா கடை தெரிஞ்சிருந்துச்சுன்னா தெரிஞ்சிருந்தா சாப்பிட்ருக்கலாமே. ஐயோ, இதை பார்க்கவே இல்லைங்க இந்த கடையை. எஸ், ஃபைனலாக எங்கே ஸ்டார்ட் பண்ணாமல் அங்கே வந்தாச்சுங்க. ஃபஸ்ட்டு இங்கேருந்து நம்ம எங்கே போயிருந்தோம், ஃபஸ்ட்டு மாட்டுத்தாவணி போயிருந்தோம். அதுக்கு வந்து 19 ரூபீஸ். மாட்டுத்தாவணிலேருந்து ஆரப்பாளையம் போனதுக்கு 17 ரூபாங்க. அண்ட் ஆரப்பாளையத்துலேருந்து இங்கே மறுபடியும் பெரியார் வரதுக்கு 15 ரூபாங்க. சூப்பராக இருக்குல்ல, ஒரு சூப்பரான எக்ஸ்ப்ளோரிங் வீடியோ நம்ம மதுரையில். டைம் பார்த்திங்கன்னா 12:30 ஆச்சுங்க. கிட்டத்தட்ட நம்ம ஒரு 11 o'clock கிளம்பி 12:30 வரைக்கும் சமயம் ஆரப்பாளையம் அண்ட் மாட்டுத்தாவணி வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான தரமான ஜர்னி மதுரையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுங்க. டாடா.